ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் ஆர்க் சரவணன் டேரக்ஷனில் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிச்சு ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன வீரன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து மின்னல் தாக்கிடுது. அதனால அவர் அன்கான்சியஸாக போயிடறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அமெரிக்காவுக்கு கூட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா அவர் வளர்ந்து ஒரு யங்ஸ்டர் ஆனதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சூப்பர் பவர் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறமா இங்கே அவருடைய சொந்த ஊரான வீரனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் லேசர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய சொந்த ஊரான வீரனூருக்கு கிளம்பி வராரு. அதுக்கப்புறமா அவருடைய சூப்பர் பவர் வச்சு அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல தான் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதனால அந்த படத்துல வந்து நம்ம லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த படத்துல அந்த சூப்பர் பவரை ஒரு பார்ட்டா மட்டும் யூஸ் பண்ணாம அதை வச்சு இந்த படத்துல வர எமோஷனல் காமெடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சூப்பரா பிளே பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான சூப்பர் ஹீரோ டெம்ப்ளேட்ல தான் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா படத்துல வந்து எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இதுல குறிப்பா நம்ம முனிஷ்காந்த், அதுக்கப்புறமா காளி வெங்கட் இவங்களுடைய காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துல வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா படத்துல வர எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி அதை வந்து எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே தேவையில்லாம படத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி படத்துல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையுமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தென்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனாலுமே நல்ல ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டா படத்தை வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லா கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. ஒரு சில சீன்ஸ் அங்கங்கே தேவையில்லாமல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுதான் நமக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அதை ட்ரிம் பண்ணி எடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த படத்துடைய வில்லன், எல்லா படத்துலையுமே வர கார்பரேட் வில்லன் மாதிரி தான் இந்த படத்துலையுமே கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வில்லன் போர்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் இந்த படத்தில் வில்லனை வந்து அப்படியே ரொம்பவுமே டம்மி ஆகிட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாம். படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எமோஷனலாக ஃபீல் பண்ணி படத்தோட ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதில் குறிப்பாக படத்தோட இன்டர்வல் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம். நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அவருடைய படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருந்தது. இடையில தான் கொஞ்சம் ஏதோ சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம தீபக் அவர் தான் அந்த படத்தில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய சினிமோட்டோகிராஃபி, படத்தோடைய டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் அந்த வீரன் படம் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியாக கிட்ஸோட போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5 3.5 கொடுக்குறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ், அதுக்கப்புறமா மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.